படிக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம கண்டிப்பாக நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. நீட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட மைனஸ் ஸ்கோரும் இருக்குது ப்ளஸ் ஸ்கோரும் இருக்குது இல்லைங்களா. ஸோ ப்ளஸ் அபவ் ஒரு 500-600 ஸ்கோர் நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 291 காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் 30 மேலே வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸே இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வாங்கிடலாம். கவர்மெண்ட் காலேஜில் வாங்கினா என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து ரொம்ப காசு செலவு பண்ண தேவை கிடையாது. அண்ட் அந்த 5வது வருஷங்கிறது உங்களுக்கு ஸ்டைஃபெண்டும் கிடைக்கும். இல்லை அந்த 39 காலேஜஸ் இருக்குது, அதை தாண்டி நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் ரொம்ப சில காலேஜஸ் தான் ஸ்டைஃபெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இது 4 கோர்ஸ்னா படிக்கும் பகுதி. ஸோ கண்டிப்பாக நம்ம படிக்கிறது வந்து 4 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செகண்டு ஓரளவுக்கு தேர்ட் இயர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் கோர்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். பட் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா இது வாய் அப்படிங்கிறம்போது வாய் அண்ட் அலைடு ஸ்ட்ரக்சர். ஸோ ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். இதில் அனாட்டமி இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து டிசெக்ஷன், அட்டாப்சி இதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸ் போயிட்டு படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக படிக்கிறது. ஸோ டென்டிஸ்ட்ரி படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். ஸோ நான் பிடிஎஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அப்படின்னு சொன்னேன். இதுவே மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். எம்டிஎஸ்ங்கிற கோர்ஸ் எல்லாமே 3 கோர்ஸ். ஸோ அதில் ஃபுல்லாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் நிறைய கேசஸ் பார்க்கலாம், பேஷண்ட்ஸ் நீங்கள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸில் நம்மளுக்கு 8 மெயினாக கோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஈரை பற்றி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனா ஈரு இம்ப்ளான்டாலஜி. ஸோ நாங்கள் அதை வந்து பெரியோடான்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளான்டாலஜின்னு சொல்லுவோம். 2வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பல்ல அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி இல்லைன்னா ஆப்ரேட்டிவ் டென்டிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை ப்ளஸ் எண்டோடான்டிக்ஸ், எண்டோடான்டிக்ஸ்னால் நான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். 3வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தோடான்டிக்ஸ். ஸோ பல்ல புடுங்க தெரியுமான்னு கேட்பாங்க, பல்ல கட்ட தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த கட்டும் பகுதி அதுதான் ப்ராஸ்தோடான்டிக்ஸ். அடுத்தது வந்து நான் சொன்னேன் இல்லையா, பல்லு எடுக்க தெரியுமான்னு கேட்டேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. இதே மாதிரி ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் பெத்தாலஜி இருக்குது. ஸோ வாயில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனா அது நம்மளுக்கு எப்படி தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி துறை இருக்குது, அதுக்கு தான் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் பெத்தாலஜி. அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடான்டிக்ஸ். ஆர்த்தோடான்டிக்ஸ்னால் முக சீரமைப்பு. அதே மாதிரி கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனா நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இல்லையா. டாக்டர்ஸ் வந்து சிட்டியில் தான் இருக்காங்க, நம்மளை மாதிரி கிராமத்துலலாம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா இந்த நல்ல ட்ரீட்மெண்ட்டை ஒவ்வொரு கிராமத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீடோ. குழந்தைங்க அப்படிங்கிறதுனா எல்லாருக்குமே ரொம்ப உயிர் இல்லைங்களா. ஸோ பீடோடான்டிக்ஸ் அப்படிங்கிறதுனா குழந்தைங்களுக்காகவே இருக்கிற பல்லு சிகிச்சை. இதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இப்போ லேசர் டென்டிஸ்ட்ரி இருக்குது. லேசர் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பயங்கர பூமிங் டெக்னாலஜி இன்னைக்கு லேசர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது சொல்கிறோம். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியில் பல்லு பளிச்சுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லு சிரிக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம சிரிக்கிறோம், எந்த அளவுக்கு ஈறு பார்க்குறோம், லிப்ஸ் எப்படி இருக்குது, முகத்தில் சுருக்கங்கள் இருக்கா, அதுக்கு யூனோ போட்டாக்ஸ் ஆர் ஃபில்லர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அதை சரியாக்குறது இந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இது தவிர அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபொரன்சிக் ஒடென்டாலஜி. இது வந்து யூனோ சால்விங் த மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருந்தாலுமே கூட இதுக்கு வேற ரொம்ப இமோஷனல் கோஷன்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வகை. ஸோ பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிக்கிறது, அது ஒரு வகை. இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை எனக்கு வந்து யூனோ ஐ வாண்ட் டு கோ அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்ராட் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய ஏரியாஸில் நிறைய கண்ட்ரீஸில் நம்மளோட டிகிரியை வந்து கண்டிப்பாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது. ரொம்ப சில இடத்துல இல்லை நீங்கள் படித்தது வந்து போகாது, இங்கே திருப்பியும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியும் சில வெளிநாடுகளில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த டைமில் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணிட்டு பண்ணுறீங்க.